ஹே சம்ஸ், வெல்கம் பேக் டு விஜய் பிளாக். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னா, இந்த வருஷத்துலேயே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான டே. ஏன் அப்படின்னா, லியோ மூவி ரிலீஸ் ஆகுது. ஸோ ஐ வாஸ் வெரி எக்ஸைட்மெண்ட். ஏன் அப்படின்னா, எப்போ நம்ம ப்ளடி சீட்டோட கிளிம்ஸ் ரிலீஸ் ஆச்சோ, டீசர் ரிலீஸ் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கேன். ஸோ அது இன்றைக்கி நடக்க போகுது. இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 6:25, ஷோ எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 9:00. ஸோ ஐ வாஸ் வெரி எக்ஸைட்மெண்ட். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னா, லைக் அங்கே நடக்கிற செலிப்ரேஷன், இன்சைடாக இருக்கட்டும் சார், அவுட் சைடாக இருக்கட்டும், என்னெல்லாம் நடக்குதோ எல்லாத்தையும் நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க. ஓகே, போகலாமா வீடியோக்குள்ளே? லெட்ஸ் கோ. ஸோ ஹே காய்ஸ், நீங்கள் நினைக்கலாம் என்ன தியேட்டருக்குள்ளேருந்து எந்த ஷார்ட்டும் எடுக்கலை, எந்த ஒரு கிளிப்பும் இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஐ நோ இட்ஸ் அ தியேட்டர் ரூல், நம்ம அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். உள்ளே வந்து எந்த ஷார்ட்ஸும் எடுக்கக்கூடாது, எந்த ஒரு சீனையும் நம்ம லீக் பண்ணக்கூடாது, எஸ்பெஷலி த டைட்டில் கார்டு ஆல்சோ. ஸோ நான் எதையுமே இதில் நான் காட்டல, ஜஸ்ட் என்னோடய ரிவ்யூ தான் நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. ஓகே, பாருங்கள். ஸோ ஹே காய்ஸ், ஸோ படம் பார்த்துட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். ஸோ யா, இப்போ நான் வந்து அஸ் அ ஃபேனாக இந்த மூவியை ஓவர் மோட்டிவேட் பண்ணாமல், ஓவராக போர்ட்ரே பண்ணாமல், டு பி ஹானஸ்டாக ஒரு ரிவ்யூவராக இதை நான் எப்படி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மூவியை பொறுத்த அளவுக்கு என்னோடய ரேட்டிங் 10/7.5. ஏன் அப்படின்னா, அஸ் அ ஃபேன் எனக்கு ஆக்ஷன் மூவி ரொம்பவே பிடிக்கும். நானும் மார்வல், டிசி, லைக் ஏகப்பட்ட கிறிஸ்டபர் நோலன் மூவிஸ்லாம் பார்த்து வந்தவன் தான். நிறைய ஹாலிவுட் மூவி பார்ப்பேன். ஸோ நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, ஓகே எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன், லோகேஷ் டைரக்ட் பண்ண, இதுக்கு முன்னாடி டைரக்ட் பண்ண விக்ரம் மூவிலேயே ஸ்டார்டிங் டு கிளைமேக்ஸ் ஒரு சஸ்பென்ஸோடே போச்சு. ஒரு கிளைமேக்ஸ் கூட அவ்வளோ கூஸ்பம் சீன்ஸ்லாம் நிறைய இருந்தது அந்த மூவியில். ஸோ அஸ் அவர் ஃபேன்,
ஒரு லோக்கி ஃபேன், நான் என்ன நினச்சேன் அவர் இன்னும் கொஞ்சம் சூப்பராக பண்ணியிருப்பார், நம்ம இன்னும் விக்ரமோட ஒரு ஸ்டெப் மேலே போய் இன்னும் புதுசாக ஒரு இம்பேக்டை கொடுப்பாரு அப்படின்னு நினச்சேன். கூஸ்பம் சீன்ஸ்லாம் அவ்வளோவா இல்லைங்க மூவியில். ஒரு ஒரு லைக் ஒரு மூவி ஒரு கதை போகுது, அது எப்படி அப்படின்னா, லியோ பார்த்திபன் அப்புறம் அவங்க ஃபேமிலி லீவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆயிருது அப்படின்னா, ஒரு சைக்கோ ஒரு சீரியல் கில்லர் வந்து அவங்க ஹோட்டலுக்குள்ளே வரான். ஏதாச்சும் அவன் வந்து கில்லர் இல்லை, ஸோ அவங்க கொல்ல பார்க்கும்போது இவர் கன் எடுத்து அவங்க எல்லோரும் ஷூட் பண்ணிடுறாங்க. அப்புறம் இவர் மேலே கேஸ் வருது. அண்ட் தென் அந்த எப்படி இவர் குறிப்பாத்து வந்து ஹெட் ஷாட் பண்ணார், ஸோ அது வந்து ஒரு கேஸ் போகுது. ஏன் அப்படின்னா, ஒரு நார்மல் பர்சனால அது பண்ண முடியாதுல்ல, ஸோ அதை வச்சு ஒரு கேஸ் போகுது. அப்புறம் பார்த்திபனோட ஃபோட்டோஸ் லீக் ஆகுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவரோட பாஸ்ட் அவங்களோட வில்லன் கிட்ட எல்லாம் போகுதில்லை. அந்த சரௌண்டிங்ஸில் யாருக்கெல்லாம் லியோதாஸை தெரியுமோ அவங்க எல்லாருக்குமே, ஏன்னா லியோதாஸும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்கல்ல, ஸோ அதனால அந்த ஃபோட்டோஸ்லாம் சர்க்கிள் ஆகுது. அப்போ வந்து இவர் பார்த்திபனை தேடி அந்த மற்ற வில்லன்கள்லாம் வரும்போது அதில் ஏகப்பட்ட ஃபைட், எமோஷன்ஸ், நிறைய சீன்ஸ்லாம் வருது. ஸோ ஓகே, எல்லாமே ஓகே. லைக் அந்த இதில் என்ன அப்படின்னா, அந்த வில்லன்களுக்கு லியோங்கிற ஒரு கேரக்டரை செத்துட்டான்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் இந்த ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறம் இல்லை, லியோ வந்து உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதில் இப்போ இதுதான் ஸ்டோரியே, இவர் லியோவா இல்லையா அப்படிங்கிறது தான் எண்டு வரைக்குமே அந்த மூவி கொண்டு போகிறாங்களே தவிர. ஒரு மூவி பார்க்குறவனா நான் என்ன ஃபீல் பண்ண அப்படின்னா, லியோங்கிறது நமக்கு தளபதி தான், பார்த்திபன் தான் அந்த கேரக்டர் அப்படின்னு நமக்கு அந்த நோட்டீஸ் ஆகிடுது. பட் அது ஒரு சஸ்பென்ஸாக கொண்டு போகிறாங்க, அது எப்படி போர்ட்ரே பண்ணுறாங்க, அந்த லியோ இந்த ஆசை எப்படி காட்டுறாங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அந்த கேப்பில் வர ஆக்ஷன் சீன்ஸ், மற்ற ஃபைட் சீன்ஸ் எல்லாமே ஓகே. ஒரு ஏ ஒரு நார்மல் படத்தில் இருக்கிற மாதிரி ஒரு விஜய் மூவினாலே ஆக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். பட் சம்திங் இஸ் மிஸ்ஸிங், லைக் அதில் எதோ ஒன்று மிஸ் ஆகுது அந்த மூவியில். அது வந்து எப்பயுமே ஒருத்தங்களை வந்து ஒரு சஸ்பென்ஸ்லேயே வச்சுக்கோம் அந்த மூவி. விக்ரம் மூவி பொறுத்தளவுக்கு அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும்னு ஒரு சஸ்பென்ஸில் இருக்கும்ல, அது வந்து இந்த மூவியில் இருந்தான்னு கேட்டால் இருந்தது. எப்படி இருந்தது அப்படின்னா, லியோ இவர் தான் நமக்கு தெரியும். அஸ் ஒரு ஆடியன்ஸாக நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, லியோங்கிறது எப்படி நம்ம பார்த்திபன் கேரக்டராக தான் இருக்கும், பட் அந்த பார்த்திபன் கேரக்டர் லியோன் தாங்கிறத எப்படி காட்டுறாங்கிறத தான் நான் எதிர்பார்த்தேனே தவிர, அடுத்து ஒரு சஸ்பென்ஸ் சீன் இருக்கும், ஓகே இதில் யார் இப்போ வரப்போகிறாங்க புதுசாக, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அந்த மூவியில் எனக்கு இல்லை. ஸோ திஸ் இஸ் ஆல் மை ஹானஸ்ட் ரிவ்யூங்க. ஸோ யா, நான் ஜீரோ எக்ஸ்பெக்டேஷனில் உள்ளே போனேன், எந்த ரிவ்யூவும் பார்க்கல, சோஷியல் மீடியாவே ஒன் டே யூஸ் பண்ணலை, சிம்பிளாக உள்ளே போனேன் போய் பார்த்தேன். ஸோ அவ்வளோதான், போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும். பட் ஒரு லோக்கி சொன்ன மாதிரி ஒரு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குமானா, கிடைக்கலாம். லைக் விக்ரம் பார்க்காம போகிறீங்கல்ல அவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, அது நீங்களே அது புரிஞ்சுப்பீங்க. ஓகே, ஸோ தேட் இஸ் கைஸ் இன்னைக்கு உள்ள வ்ளாக் முடிஞ்சது. வீடியோ நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். லைக் அங்கே போய் ஏகப்பட்ட செலிப்ரேஷன், ட்ரம், ட்ரோன் ஷாட்ஸ், ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது. ஸோ எல்லாமே வேறு லெவல். ஸோ தட்ஸ் இட் கைஸ், இன்னொரு சூப்பரான இன்னொரு வீடியோவில் உங்களை திரும்பவும் பார்க்குறேன். பாய்.